അരിസിത്തോട് മേതുവ മേതുവ ഇതിഗോ தலையில கொட்டிட்டிய மாமா, நீ மனுஷனா? இல்ல, என்னது மிருகம்? போது நிறுத்து, போனா போகுது. என் தங்கச்சி பையனாச்சேன்னு பாக்குறேன். என்னைக்கோ மண்ணுல புதஞ்சோ அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தாதான் இப்ப என் பொண்ண உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே. இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. மானம், மரியாதை, கௌரவம். இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1982 வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல 18ஆம் தேதியில ஆந்திர மாநிலத்துல பெத்தபுரம் ஏரியாவில சிலக்கல்லு தெருவுல திங்கக்கிழமையில 7:30 ராவு காலத்துல என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? மாப்பிள்ள, இந்த கிராமத்துல நான் செஞ்ச தப்பை எல்லாம் மறைச்சு ஏதோ கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாப்பிள, மண்ணள்ளி போட்டுறாதீங்க. நானா கட்டித்தரமாட்டேன்னு சொல்றேன். தமிழ கத்துக்கிட்டாதான் கழுத்தை நீட்டு வேணும் அங்கா சொல்லிட்டாளே. அத பத்தி நீ கவலைப்படாத. இந்த பசுமாத்தூர் சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ் வாத்தியாரை தேடி கண்டுபிடிச்சு உன் மகளுக்கு தமிழ கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போடுவேன். இது இந்த பெட்டி மேல சத்தியம். எங்க ஹேண்ட் பேக் காணோம்? எழுத்து தப்பு இல்ல, சரியா எழுதிருக்கான்னு சொன்னேன். போயிருந்தோம். எந்த ஜோலிய பார்க்க போறோம்னு விழாவரியா சொன்னா தரடா வேதாச்சலத்துக்கு தெரியும். இந்த ஜோலிய பார்க்க போயிருந்தோம் வேதாச்சலம். சொம்பல் இருந்த தண்ணி எல்லாம் கீழே கவிச்சிட்டு வந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டா வேதாச்சலம். இத பாரியா, பம்பு செட்டை போட்டு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன். அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணியெல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு. இப்ப எங்க அண்ணாத்த நிலைமைய பாரியா சொல்லுங்கம்மா. பாரியா நிலைமைய, என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறதுன்னு கடிதாசு போட்டிருந்தா, அதுதான் எனக்கு தெரியும். அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. வரட்டும், நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன். இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போயிட்டு வாங்கயா, போங்க. வாங்கயா, மன்னிப்பு கேட்கறது பொண்ணு வந்தா கண்டிச்சுரை. அப்பா, ராசத்தியா ராசத்தி, என்னம்மா நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஊர் பஞ்சாயத்துக்குள்ளுக்குள்ள வந்துருச்சு. அம்மா அத்தை எங்க?
அவங்க இப்பதான் பஸ் விட்டு இறங்கிருப்பாங்க. நான் ரெண்டு ஸ்டாப்பிங் முன்னாலேயே இறங்கி ஷார்ட் கட்ல வந்துட்டேன். என்ன கட்டு? குறுக்கு பாதை. நீ ஏன் குறுக்கு பாதையில வரணும்? பெரிய ரோடு போட்டிருக்காங்க, அதுல வர வேண்டியதானே. அதுல அவங்க தங்கச்சி வருவாங்க. யாரும் சின்ன பொண்ணுமா? சின்ன பெட்டிய கொண்டு உள்ளவையே, நம்ம அத்தையை கூட்டு வந்துடுறேன். நீங்க எதிர்பார்க்கல. இந்த பாருங்கப்பா, நான் மறுபடியும் வந்ததுக்கு காரணமே நீங்க நல்லா இருக்கணும் தான். டேய் 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 தம்பிகளா, நில்லுங்கடா. ஏண்டா இப்படி ஓடி வரீங்க? சின்ன பாடி பார்த்தா எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. ஆஹா, உங்க உடம்புல ரத்தம் வேற இருக்குதுங்களா? ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு நான் என்னடா பண்ணேன்? இந்த அம்மா துண்டு போட்டோவை காட்டி இதான் காந்தி தாத்தான்னு சொன்னா எங்க தாத்தாவையே நான் தாத்தானது இல்ல, ரத்தம் கொதிக்காத பின்ன. டேய் டேய் பாவீங்களா, அவரு தானே நமக்கு எல்லாம் சுதந்திரமா வாங்கி கொடுத்தாரு. இத பாரு வாத்தியார, போய் பத்தி எனக்கு பிடிக்காது. உனக்கு வேணா வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனா எங்களுக்கு கண்ணே காட்டல. ஏண்டா மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் போதுங்க, உங்களுக்கு எப்படி சுதந்திரத்தை பத்தி தெரியும்? உங்களை மாதிரி பசங்களா நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் இந்த அறிவொலியை கிட்டே இந்த கிராமத்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப புரியுதா ஊழி சயம்னு? யோ சின்ன பண்ணி வந்துட்டானுங்க வாயில குச்சோட. நீ சொல்லித்தர இந்த நாலு எழுத்த கத்துக்கிட்டு இந்த பசங்க அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த கிராமத்தையே காப்பாத்த போறானுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கில்லி விளையாண்டோம். போய் அந்த பொறுப்பை கவனிங்க. வந்துட்டு வாயில குச்சோட சும்மா போக கூடாது. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மகாத்மா காந்தி இருக்காரு. சின்ன பாண்டி இல்லையா, அந்த காலத்திலேயே மகாத்மா காந்தி இந்திய பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஒரு பெரிய பொருளாதார கொள்கையை சொல்லியிருக்காருயா, அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அண்ணே சொம்பு ஒழுகுதுன்னு இந்தியா உருப்படுறதுக்கு நான் வழி சொல்லிட்டு இருக்கேன், நீ சொம்பு ஒழுகுது அது ஒழுகுது. அது கொஞ்சம் புளிய போட்டாட்டே நின்றுட்டு போகுது. இந்த விஷயத்த நம்ம பரபரன்னு பேச வேணாம், எங்கேயாவது உட்காந்து ஆற அமர நிதானமா பேசுவோம். எங்க பேசுவோம்? ஆற அமர டென்ஷன் பண்ணாத சின்ன பாண்டி. போற போக்க பார்த்தா வீதியே வீணடிச்சுவானுங்க போல இருக்கேன். போட்டா பொண்டாட்டிக்காரர் தான் தள்ளி வைப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தனுக்கு தண்ணி கொடுத்ததுக்காக அந்த ஊருக்காரன் நம்மளே தள்ளி வச்சானுங்களே, இது நமக்கு தேவையா? எதுக்கு தண்ணி கொடுப்பானா இங்க பெருசு? ஒருத்தன் குத்துக்கல் மாதிரி கல் மேல உட்காந்துருக்கானே, கண்ணுக்கு தெரியல? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஜமீன்தார் வீட்டுக்கு சம்மந்தியாக போறாச்சே, எங்க போயிட்டு வர மாதிரி? குறி பாக்கலாம்னு போனேன். பார்த்தாச்சா? குறி சொல்றவர் இல்ல. நீ போ, நான் பாத்துட்டு வரேன்னு தங்கச்சி சொல்லிச்சு, அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இங்க வாங்க, நான் குறி சொல்றேன். அட என்ன தம்பி பெருசு, ஒரு விஷயம் இருக்கு இக்கட ரெண்டு. என்ன விஷயமா குறி கேட்க போயிருந்தீரு? இல்ல, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் குறி கேட்க போனேன். நீ என்ன நினைக்கிறீரு? இந்த கல்யாணம் சத்தியமா நடக்கூடாது தம்பி. நடக்கூடாது அவ்வளவுதானே? இந்த மாதிரி நல்ல காரியத்துல என்கிட்ட விட்டுரும். உட்காரம் காத கொண்டாங்க. ஒரு குடும்பத்தை பணிய வைக்கிறேன் இதனால கிராமத்து ஒண்ணு குழப்பம் வந்துடாது. இல்ல ஐடியா கொடுக்குறது நான் இல்ல, என் பயமே அதுதான். பாத்தியா பெருசு, இந்த பாரு என் ஐடியா எல்லாம் ஆரம்பத்துல குழப்பமா தான் தெரியும், முடிவு சுமூகமா இருக்கும். அது சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? அப்படிதான் வழிக்கு, நேரா இப்ப வீட்டுக்கு போறேன். ஆதித்யா நான் அங்க அனுப்பி வைக்கிறேன், நான் சொல்லி கொடுத்த மாதிரி பிரமாதமா நடிக்கிறேன். நீ அங்க போடுற சத்தா இங்க கேட்கணும். இதே மூடிய கிளம்பு. அப்படியேதான், இதுதான் நம்மளால முடிஞ்சது. என்ன சின்ன பாண்டி, இங்க வந்து தனியா உட்கார்ந்து இருக்க? நான் செஞ்சுக்கிற வேலைக்கு இங்க உட்கார வைக்காம சட்டசபையில உட்கார வைப்பாங்க. என்ன சொல்ற சின்ன பாண்டி? ஒன்னால என்ன, ஊரை விட்டு ஒரு வாரம் தள்ளி வச்சானுங்க. இந்த பாருப்பா, இனிமே கனவுல கூட யாருக்கும் பச்சாத்தாவே பார்க்க கூடாது. நீ ஆளை விட்டு சாமி கிளம்பு. நான் அப்படியே தப்பு பண்ணிட்டேன், சேர்த்து வச்ச பண்ணத திருப்பி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, குழந்தை தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த கப்சா உறவை எல்லாம் நாங்க தான் பண்றது. இப்பதான் வேளாச்சல வந்து உங்க வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திட்டு இதே ரூட்ல போயிருக்காரு. என்னது பெருசு வந்துட்டு போச்சா? என்ன சொல்லிட்டு போச்சு? சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சுதா பொய்ய சொல்லி, எங்களுக்கு உபகாரம் பண்றதா சொல்லி, எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு காலத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லுச்சு. சிலபாண்டி, ஆமா பக்கத்துல இருக்கிற என்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு, அங்க போனா பொட்டி பாம்பா ஆயிடுவிய, உன்னால அங்க பேச முடியாதியா? என்ன முறைக்கிற? உண்மையிலேயே நீ மீச வச்சிருக்கிற. ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேதாச்சலம் வீட்டுக்கு போய் கேள்வி பார்க்கலாம். நீ எங்க கேக்குறது? இந்த பாருல அங்க ஒண்ணும் வேவாது. அவர் பழைய வேதாச்சலம் இல்ல, ஜமீன்தாருடைய சம்பந்தி.
அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது. டச் பண்ண அட டச் பண்ண முடியாதுங்கற. எங்க வீட்டுக்கா இல்ல வேதாச்சல வீட்டுக்கா? சின்ன பாண்டி, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஆதித்யர் என்ன மனுஷங்களை பார்க்க முடியாது. கொஞ்சரே என்ன பாக்குற, இத சாப்பிட்டு போன அங்க நீ மனுஷனாவே நடந்துக்க மாட்டேன். பாத்துப்பா, இந்த ஊரோட மான மரியாதையில அந்த குவார்டர் பாட்டில தான் இருக்கு.